வணக்கம்ங்க. இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறது எப்படின்னு பார்ப்போங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போங்க. 200 கிராம் பன்னீர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், 2 தக்காளி எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், உப்பு அரை ஸ்பூன், 1 சிட்டிக்கு மஞ்சப்பொடி, 7 முந்திரி எடுத்து ஊற வச்சு இது போல் அரைச்சி விழுதா எடுத்துக்குவோங்க. அன்சால்ட்டட் பட்டர் 2 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் க்ரீம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் அவ்வளவுதாங்க. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோங்க. பேன் சூடானதும் 1-3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் இது போல் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் இது போல் பொடியாக நறுக்கிக்கோங்க. இது ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் மாறணுங்க. 100% குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துருவோங்க. தக்காளியும் இது போல் பொடியை நறுக்கிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம தக்காளி வெங்காயம் பொடியை நறுக்கி போடணுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த கஸ்தூரி மேத்தியை கையில் இது போல் கசக்கி சேர்த்துக்குவோங்க. கசக்கினதும் இது போல் பவுடர் ஆகுங்க. கசக்கினதும் இது போல் நாராக நின்றுடுங்க. இதை நாம் சேர்க்க வேண்டாம். கஸ்தூரி மேத்திங்கிறது காய வச்ச வெந்தய கீரைங்க. இது பேக்கெட்டாக கடைகளில் கிடைக்குதுங்க. இப்போ இந்த மசாலாவை இதில் சேர்த்துடுவோங்க. மஞ்சத்தூள், உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள். இது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா சுண்டினதும் நாம் இதில் பன்னீரை சேர்த்துக்குவோங்க. இப்போ இந்த முந்திரியை அரைச்ச விழுத நம்ம இதில் சேர்த்துருவோங்க. பன்னீர் பட்டர் மசாலா எப்பயும் இது போல் திக்காக இருக்கணுங்க. இது கூட பட்டர் சேர்த்துருவோங்க. ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. பன்னீருக்கு 2-3 நிமிஷம் குக் ஆனால் போதுங்க. இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீமை இதில் சேர்த்துருவோங்க. ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.